சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோ அஸ்துதே அரணமா பார்வதி பதையே அரமகாதேவதன்னாடுடைய சிவமையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷையர் ஒவ்வொரு நாளும் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நிறைய இடங்களுக்கு நான் போகும்போது சார் உங்களுடைய நிகழ்ச்சி நான் இருக்கேன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கேன் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு என் சொந்த பந்தத்தில் உங்களுடைய கிளாஸில் சேர்ந்துருக்கேன் நானும் இந்த வாட்டி கிளாஸில் சேர்கிறேன் நாளைக்கு பண ஈர்ப்பு விதி இந்த வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா கிளாஸ் நாளைக்கு ஈவினிங் ஜூம் கிளாஸஸாக ஜூம் லெக்சராக கிட்டத்தட்ட பார்த்துட்டில்னா பத்து நாள் நடைபெறக்கூடிய அற்புதமான வகுப்பு நிறையா பேர் பங்கெடுத்திருக்கேன் மேலும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த க்ளாஸ் அப்படியே கண்டினியூஷன் கிளாஸ்ன்னு சொல்லலாம் இதில் சேர்ந்தவங்க அத்தனை பேருக்கும் பத்து நாட்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது வரக்கூடிய பதினெட்டாம் தேதி ரொம்ப அழகாக பௌர்ணமி அன்னைக்கு சண்டி பாராயணம் குபேர கயிறு இந்த குபேர கயிறுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு சண்டியில் எழுநூறு மந்திர ஸ்லோகங்கள் இருக்குது குபேரனுடைய ஜபத்தில் ரொம்ப அற்புதமான சக்தி செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அந்த இடத்துல இருந்துருக்கு ஆக அந்த குபேர கயிறு ஜபம் பண்ணி நிறையா பேர் அதில் புக் பண்ணியிருக்கா நிறையா பேர் இந்த ஹோமத்துக்கு உண்டான ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்கா அவர்களுக்கும் என்னுடைய நன்றினை தெரிவித்துக்கொண்டு இருபத்தி ஏழாம் தேதி திருச்செந்தூர் யாத்திரை இந்த திருச்செந்தூர் யாத்திரை நிறையா பேர் அங்கே பக்கத்தில் இருக்கிறவா சார் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக நேரில் வரலாம் அன்றைக்கி சாயந்தரம் எதார்த்தமாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சத்சங்கம் இருந்துருக்கு ஜோதிட ரீதியான கேள்வி பதிலுக்கு அங்கே ஜாதகம் பார்க்கறது கிடையாது நீங்கள் வந்து ஏதேனும் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் இருந்தால் நீங்கள் எங்கிட்ட கேட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கூட ஹோமத்தில் கலந்துக்கலாம் அங்கே ஹோமம் பண்ண போகிறோம் ஹோமத்தில் கலந்துக்கலாம் அபிஷேகத்தில் கலந்துக்கலாம் போன வாட்டி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பிரம்மாண்டமாக கிட்டத்தட்ட நூற்றம்பது இரநூறு பேர் உட்காந்து கந்தசஷ்டி படித்தோம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப சிறப்பாக அங்கே கோயிலில் வரவா போகிறோம் அத்தனை பேரும் அதுக்கப்புறம் உட்காந்துட்டா நம்ம படித்தது இல்லாமல் அத்தனை பேரும் உட்காந்துருக்கா இந்த மாதிரி நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் உங்களுக்கு தருவாங்க சரி இன்னைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் சார் ஏதோ ஒன்று உடம்பு உபாதைப்படுத்திகிட்டே இருக்குது சார் எனக்கு என்னென்னே தெரியல எனக்கு பாதிச்சுன்டே இருக்குது நான் ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா என்ன பண்ணணும் டெய்லி பில்வம் அல்லது வன்னி மரம் இருக்குது பார்த்தீங்களா போய் பாடபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்கோ அதனுடைய சுவாச காற்றே உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக ஏன்னா தன்மை கொண்ட அந்த அற்புதமான அந்த மரங்கள் அந்த கஷேத்திர விரக்ஷத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு அதுவும் இல்லாமல் நீங்கள் டெய்லி போகும்போது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பாதக சாதக நட்சத்திரத்தப்போ கூட நீங்கள் போவீங்க அப்போது பாதக சாதக நட்சத்திரம் வரும்போது உங்களுக்கு பலனும் பாதக நட்சத்திரத்தை வரும்போது உங்களுக்கு ஒரு காப்புமாக இருக்கும் ஆக ரொம்ப அற்புதமான இந்த ஆன்மீக டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்றைய தேதி எப்படி இருக்குது நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் ஐப்பசி மாதம் முப்பதாம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி இன்றைய திதி துவாதசி காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை பின்பு திரையோதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் உத்திரம் சிம்மராசி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைக்கி பிரதோஷம் அன்னால் இந்த பிரதோஷத்தில் அவ்வளவு விசேஷங்கள் உண்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா நம்மளுக்கு உண்டான நிறைய தோஷங்கள் போகிறதுக்கு இந்த பிரதோஷ வழிபாடு ரொம்ப விஷேசகரமாக இருக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் அவ்வளோ அற்புதமான பலன்கள் உண்டு இப்போது எடப்பட்ட ஒரு கேரளாவுக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயத்துக்கு போய்ட்டு வந்தோம் அங்கே போய் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு போயிட்டு வந்தோடனே அவர்கள் அப்படி சுற்றி வந்து அந்த சிவலிங்கத்தை அப்படி சுற்றி வந்து அதுக்கப்புறம் அம்பாவில் போய் கூட்டிகிட்டு போனால் அந்த சிவலிங்கம் சின்னதாக இருக்குது அங்கே போய் அப்படி சுற்றி வந்து அம்பாவை கூட்டிகிட்டு போனால் உண்மையாகவே அங்கேருந்து நடந்து வரும்பொழுது ஒரு விதமான ஒரு விதமான ஒரு பலன்கள் அதாவது பலன்கள்னால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் வித்தியாசமாக இருந்தது அந்த சிவலிங்கத்தை இப்படி சுற்றி அப்படி பிரதட்சணம் பண்ணி வரும்பொழுது அப்பிரதக்ஷமாக தான் பண்ணி வரோம் ஏன்னா இந்த பிரதோஷ பிரதட்சணம் உங்களுக்கு தெரியும் இப்படி சுற்றி வரும்போது அப்பா என்ன ஒரு மாற்றம் என்ன ஒரு வைப்ரேஷன் தெரியுங்களா இது ஆலயத்துக்கு போகும்போது ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதை நான் அனுபவித்தேன் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவா அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் பொறுப்பில் இருக்கிறவால தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை என்னால் அந்த இடத்துல அனுபவிக்க முடிஞ்சது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பிரதோஷ வழிபாட்டில் பண்ணக்கூடிய அபிஷேகம் அலங்காரம் போன்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் பண்ணி பாருங்கள் பெரிய வித்தியாசங்கள் தெரியும் நான் இன்றைக்கி இதை பற்றி நான் சொல்லணும்னா இந்த நாள் முழுக்க பற்றாது ஏன்னா அவ்வளோ அனுபவங்கள் நான் கோயிலில் வந்து பெற்றிருக்கேன் நிறையா பக்தர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரி இன்றைய தினம் பிரதோஷம் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் சிவலிங்கம் வீட்டில் வச்சுன்ற பேர் அபிஷேகம் பண்ணுங்கோ கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ விசேஷகரமான பலன்கள் இருக்கும் புராணம் நம்ம சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க இப்படி சிவபுராணம் படிங்க விசேஷமான பலன்களை பெறுங்க சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் மாதிரி தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போறோம் மேஷராசி என்பர்களே நல்ல காலங்கள் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தொடர்ந்து வருதுன்னா அதுல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் தான் அதுவும் பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் எடுத்து வைத்த காரியங்கள் அனுகூலியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் கொஞ்சம் லாபம் லாபமான விஷயத்தை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க விரயமான விஷயத்தை நினச்சி வருத்தப்படாதீங்க ஏன்னா திருப்பி அது லாபமாக மாறுறக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் தெய்வீக வழிபாடு கோவில் காரியங்களுக்கு போய்ட்டு அதே மாதிரி ரொம்ப நாளாக கட்டின்னு இருக்கிற வீடு தடங்கள் ஆச்சுன்னா திருப்பி தொடர்றது இதெல்லாம் உங்களுக்கு அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி மருத்துவ சிகிச்சைகள் அதே மாதிரி ஏதேனும் தூரத்து சொந்தத்தில் யாருக்கேனும் முடியல ஏதேனும் ஒரு விஷயங்கள் அப்படின்னா அதை கேட்டு யோசிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இன்றைய தினத்தில் முழுசா இருக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே உயர்ந்த சித்தனை ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா இதுல ஜெயித்தே ஆவங்கிற என்ன இருந்ததுன்னு அந்த சிந்தனைகள் உங்களுக்கு எப்படியாவது ஒரு நல்ல நிலைக்கு உண்டான வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் போகும் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க லாண்ட்ரி சம்மந்தமான துணி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சார் நான் வந்து பியூட்டிஷியன் படிச்சுட்டு இருக்கேன் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கேன் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கேன் எனக்கு வாழ்க்கையில் மேன்மை பெறுமா முயற்சி செய்து பாருங்கள் மிகப்பெரிய மேன்மை பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் வரும் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் மூத்த சகோதர சகோதரருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க சில நேரம் லாபங்களும் சில நேரம் விரயமான விஷயங்களை நீங்கள் அதை அழகாக இன்றைக்கி மெயின்டைன் பண்ணுவீங்க அதே மாதிரி சம்பாதிக்கிறத பூரா வியாபாரத்திலே போகிறத விட குழந்தைகளுக்குன்னு சேர்த்து வைங்க அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் பின்னாடி இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காபரமேஸ்வரி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷவராசி அன்பர்களே மிதுனராசி நேர்களே ரொம்ப அன்பானவாளை பாசமானவாலை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் ஒரு காரியத்தை நினச்சிட்டா அதை அடைந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் யாராவது எனக்கு பணம் காசுலாம் பெருமை இல்லை சார் மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் வாங்கோன்னு சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன் சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற இதை சொல்லி நீங்கள் அப்படியே கிளம்பிவிடுவேன் அதனால் எனக்கு மதிப்பு மரியாதைங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிற விஷயத்த நிறையா சொல்லுவேன் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே கூட இதுதான் விஷயங்களாக காலையில் நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதுக்கப்புறம் மாறக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு படிப்பில் ரொம்ப சூகமாக புத்திசாலித்தனமாக இனிமேல் நம்ம படித்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறத நினச்சி திருப்பியும் எல்லாம் சேருவேல் நிச்சயமாக தொழில் கல்வி உங்களுக்கு வெற்றி கல்வியாக மாறும் மிதுனராசி என்பர்களுக்கு பட்ட படுணுவா கவனம் என்பது தேவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு கடகராசி அன்பர்களே சில விஷயங்கள் மனசில் தோண்டி எடுத்து வச்சுக்கோங்களேன் ஆசைப்பட்டுட்டோம் இந்த காரியத்தை வந்து நான் வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் செல்ஃபோன் வாங்கணும் கம்ப்யூட்டர் வாங்கணும் இந்த விஷயத்தில் நான் வேலைக்கு போகணும் இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் அந்த ஆசைக்கு எதுன்னு முட்டுக்கட்ட வந்ததுன்னா அன்றைய நாளே உங்களுக்கு அப்படியே ரொம்ப சோகமாக இருக்கும் அந்த கா அந்த காரியம் ஜெயித்துடுதுன்னு வைங்களேன் அதில் இருக்கிற சந்தோஷம் உங்களுக்கு வேறு எதுவும் இல்லை சார் என்னமோ தெரில சார் என்னமோ ரொம்ப நாளாக ஒரு இடர்பாடுகள் இருந்துகிட்டே இருக்குது இதை போக்குறதுக்கு நம்ம தெய்வீக வழிபாடு தான் முடிந்த வரைக்கும் டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ உங்களுக்கு கிரகநிலை பாசிபிளாக மாறும் நல்ல மாற்றங்கள் கூடி வரும் படாத கஷ்டங்கள் பட்டு இருக்கிறவாளுக்கு கூட தீர்வுகள் வரும் நல்ல கிரகங்களுடைய பார்வைகள் உங்களை மேலப்படும் அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி திரு ஆவினங்குடி முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி அன்பர்களே நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா நமக்கு இதை கற்றுண்டோம் நான் இதை தெரிஞ்சுட்டேன் நாலு பேருக்கு இதை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறையா பண்ணுவேன் நிறைய பிறரை ஊக்குவிக்கிறது பிறருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் நிறையா இப்போ இப்போ வர காலகட்டங்களில் நீங்கள் செய்துட்டுருப்பீர்கள் அதே மாதிரி டீச்சராக இருந்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்குவா நர்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க மெடிக்கல் ஷாப்பு இருக்கவங்க அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் உண்டு இருப்பினும் இன்றைக்கி பண விஷயங்களில் கவனம் தேவை பிரயாணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது பூரம் உத்தர நட்சத்திரத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இவா வந்து உங்களை இவங்களை பற்றி சொல்லிட்டாங்க அவங்கள பற்றி சொல்லிட்டாங்க இவங்களை பற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது காதில் வாங்கிக்கோங்க அது பெரிய ரியாக்டே பண்ணாதீங்க யதார்த்தமாக விடுங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிக்கோங்க பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ஒரு பிரச்சனை மாதிரி இன்னொரு பிரச்சனை வருதே பிரச்சனை மாதிரி பிரச்சனை வருதேன்னு நினைக்காதீங்க எல்லாம் நல்லதுக்கு தான் ஏதோ இயற்கை உங்களுக்கு சில விஷயங்கள் மாற்றமும் சில விஷயங்கள் நன்மையும் புரிகிறது அதெல்லாம் சந்தோஷப்பட்டுக்கோங்க இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்கள் தெய்வீக வழிபாடு ரொம்ப அவசியம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு கண்ணிராசி என்பர்களே நல்ல உற்சாகமான நாள் நிறைய விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்பப்பா பெருசாக விஷயங்கள்லாம் பாதிக்கலை நம்ம நினச்சது நல்லபடியாக நடக்கிறது அப்படின்னு சந்தோஷப்படுவேன் அதனால் வியாபாரம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருந்துட்டு சேல்ஸில் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துகிட்டு இருக்குவாங்க அதுமாதிரி பிளாஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உணவு சம்பந்தமா பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு துணி சம்பந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு டெய்லரிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நகை கடை இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிண்டிருக்கும் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்குது திருமண காரியம் ரொம்ப நாளாக இருக்கு சார் ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு வாழ்க்கை இன்றைக்கி நல்ல செய்திகள்லாம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் சில நேரங்களில் வாக்குவாதங்கள் சில விஷயங்களில் கான்ட்ரவர்ஷியலாக பேசும்போது உங்கள் வாக்குவாதங்கள் இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய காரியம்தான் அதில் நடக்கிறதுக்குண்டானதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி அன்பர்களே சாந்தமான சிந்தனை சரி எதையும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகிறது நமக்கு உடம்புல வந்து சுகர் இருக்குது ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்குது இந்த உபாதை இருக்குது அந்த உபாதைக்கு என்ன சாப்பிட்லாம் என்ன சாப்பிடப்படாது டாக்டர் மற்ற என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே கேட்டுக்கிறது நல்ல பலன்களை இருக்கும் டெய்லி யோகா தியானம் போன்ற விஷயங்கள் எடுத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி முக்கியமான கையெழுத்து போடுறதெல்லாம் அனுகூலியமாக இருக்கும் இருப்பினும் கூடவே இருந்துட்டு ஒரு சில காரியத்தை அவர்களுக்கு சாதகமான பலன்களை உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி காண்பித்து யாராவது சொன்னாங்கன்னா அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் இன்றைய உண்டான அதிருஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்கு உண்டானது இவங்க குபேரர் வழிபாடு வெற்றி பெறக்கூடிய அற்புத வழிபாடு விருச்சியராசி அன்பர்களை யதார்த்த தடங்கல்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு போயின்னு அதை தாண்டி வரணும் வேலைவாய்ப்பு இடமாற்றம் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை யாராவது சொல்லிவிட்டான்னு மாற வேண்டாம் எதார்த்தமாக உங்களுக்கு தோணி எடுத்து மாறுறேன் இதெல்லாம் சந்தோஷந்தான் ஒரு விஷயம் பிடிக்கல அப்போ பிடித்தமான விஷயங்கள் என்ன பிடித்தமான வேலை என்ன அதற்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்போ இந்த வேலையில் பொழுதே அதற்கு நம்ம ரெடி ஆகிக்கணும் டக்குன்னு சொன்னோன்ன மாத்திரத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது கடனுக்காக கடன் வாங்கிறதை தவிர்த்துக்கணும் அதே சமயத்தில் வந்து ஒரு பிரச்சனையை வந்து மறைக்கிறதுக்கு நினைக்கப்படாது எதா இருந்தாலும் டக்குன்னு ஓப்பனாக சொல்லிடுறது தப்பே கிடையாது குழந்தைகள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மற்றவா மூலமாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்றைக்குமே பெற்றவங்கக்கிட்ட எல்லா காரியத்தையும் சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் விட்சியராசி என்பர்களுக்கு சில விஷயங்கள் மனதில் வைத்துக்கொண்டு சில விஷயங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பில் அப்படி கிடையாது எதா இருந்தாலும் போட்டு உடைச்சிட்டா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தைக்கே எங்கள் இடம் கிடையாது இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு விச்சயராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு தனுராசி என்பர்களே ஒரு காரியம் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதுக்கு ஏதாவது பிரீதி இருக்கா ஏதாவது இந்த காரியம் வெற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லும்பொழுது தெய்வீக வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே தொடர்ந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திடீர்னு இன்னைக்கு கோயிலுக்கு போவேல் நண்பர்கள் வீட்டுக்கு போ அவா வீட்டுக்கு பக்கத்துலாம் கோயில் இருக்கும் எல்லாமே இன்றைக்கி சுவாமியினோட அடிப்படையில் எல்லாமே வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு படிப்பு நிச்சயமாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதார் உங்களுக்குள்ளே ஒரு ஸ்கில் இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்கில் வச்சு நீங்கள் டெவலப் ஆகக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு இப்போ எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு எனக்கே இப்போதான் தெரியுதுன்ற சந்தோஷப்படுவேல் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கால் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதா தனுர்ராஸ் என்பர்கள் ஒரு சில விஷயங்கள் என்னை யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் கவலையே படாதீங்க இறைவன் புரிஞ்சுப்பா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நினைப்பல வர்ண நிறம் வழிபாட்டுக்கு உண்டானது இவன் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு மகாரராசி அன்பர்களே போட்டி போட்டுகிட்டு சில காரியத்தை எடுத்து பண்ணு வேல்ஸ் சிக்கி அலைச்சல்கள் சிறு சின்ன சின்ன அலைச்சல்கள் நிறையா இருந்துகிட்டு அதே மாதிரி பார்த்துட்டேன்னா மார்க்கெட்டில் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்க காய்கறி விற்பனை பண்ணியிருக்கோம் ஹோல்சேல் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ட்ரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக இருக்கோம் கொரியர் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய தொழில் கை கொடுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் அப்பப்போ யதார்த்தமான சஞ்சலங்கள் கொஞ்சம் நேரம் போய் தனியாக பேர் யோசிப்பேர் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ண நல்ல குட் ஐடியாஸ் வரும் சில விஷயங்கள் உங்களை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் யாராவது வார்த்தையினால் பேசப்படாது ரெண்டு அடி அடிச்சா அடிச்சுடலாம் வார்த்தையினால் பேசப்படாதுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும் அரசியலில் இருக்கோ சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிற வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வருது இன்றைய உண்டான அதிருஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே பொறுமையாக ஒவ்வொரு காரியத்தை யோசிச்சு 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 செய்யவில்லை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் தெய்வீக காரியம் மனசில் எப்பவுமே நிற்கும் முந்தையெல்லாம் வேலை நிறையா இருந்துருக்கு ஆனால் அதனால் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் எண்ணங்களுக்கு அந்த இடத்துல வாய்ப்பே இல்லை இன்றைக்கி பார்த்துட்டோம்னா வேலை கம்மியாக இருக்குது ஆனால் எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்குது சரியாக தூங்கவே முடியாது எல்லாருக்கு ஏதோ இல்லாத மாதிரி இருக்குங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் ஸோ தெய்வீகத்தன்மை உள்ளே கொண்டு வந்துட்டுனா இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில நேரத்தில் உடம்பு முடியலைங்கிற விஷயத்த பத்து தடவை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கிற வாழ்க்கு பதினோராவது தடவை சொன்னால் அது பெருசாக தெரியவே தெரியாது அதனால் முடிந்த வரைக்கும் உடல் உபாதைகள் இருந்தால் அதற்குண்டான ரெமெடி பார்க்குறது நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சியம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே சுபமான நாள் நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குள்ள அற்புதமான நாள் சிந்தித்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பதவி பேர்புகள் அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும் நான் எதிரே பார்க்கல சட்டு நீதி நடந்துருத்தேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷங்கள் இருக்கும் வாகனத்தில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சேவையில்லாத விஷயங்களில் டென்ஷன் ஆகிறது அதுமாதிரி கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறது மற்றவா தப்பு பண்ணும்போது அவளுக்கு உதவி பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடவே இடாதீங்கயோ அதே மாதிரி இப்போ நேரம் சரியில்லையோ அது சரியில்லை இந்த மாதிரி அதீதமான யோசனைகளுக்கு போகவே போகாதீங்க வெற்றியை நிச்சயம் உடுது இன்றைய நாள் எனக்கு எப்படி இருக்குது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்குது நாளைக்கு நான் என்ன சேர்த்து வைக்கிறேன் அதற்குண்டான சிந்தனைகள் இருந்தால் போதும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் இன்றைய உண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு காளி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே இன்றைக்கி ஆன்மீக வந்து தாந்திரிய பிராசத்தில் ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து எனக்கு உடல் உபாதைகள் இருந்துகிட்டு அதே மாதிரி வீட்டில் என்னமோ தெரில ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடந்துகிட்டு எனக்கு பாசிட்டிவாக இருந்துகிட்டு இருக்கணும் அதே சமயத்தில் நான் நினச்ச காரியங்கள் எனக்கு நடக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நீங்கள் கேட்காத அற்புதமான பரிகாரங்கள் கோவிலுக்கு போங்க கீழே பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் வில்வம் இல்லை வன்னியில் அரசங்குச்சி இது எதாக இருந்ததுன்னா கீழே விழுந்துருக்கிறத அதாவது பறிக்கப்படாது கீழே விழுந்துருக்கிறத எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அது மேலே ஒரு மஞ்சப்பட்டை கட்டி சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க டெய்லி அதுக்கு ஊது பற்றி கற்பூரம் காமிங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் நீங்கள் தொடர்ந்து அது என்ன என்ன விரக்ஷமாக இருக்குதுன்னு பாருங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அரசமரமாக மரமாக பிள்ளையார் அடுத்தது பார்த்தீங்கன்னா வில்வமாக இருந்ததுன்னா சிவபெருமான் வன்னியாக இருந்தது சிவபெருமான் இப்படி வேண்டிண்டு டெய்லி ரெண்டு புஷ்பத்தை போங்க உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சங்கடத்தை டெய்லி போகணும் போகணும் போகணும்னு நினச்சிக்கோங்க கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நாள் அன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்கள் இல்லை கோயிலில் கணபதி ஹோமமோ அல்ல ஹோமமோ ஏற்பாடு பண்ணி அதில் கடைசியில் பூர்ணாதி பண்ணும்போது அந்த நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த சமித்து குச்சி அந்த குச்சியை வந்து நீங்கள் வந்து யாகத்தில் அர்ப்பணிங்க இப்படி செய்து பாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் நான் சொன்னது பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆமாம் சார் இது கேட்கும்பொழுதே எனக்கு சக்ஸஸ் ஆகும் கேட்கும்பொழுதே எனக்கு என்னமோ பாசிட்டிவாக தோன்றுறது அப்படின்னு இருக்கு இல்லையா இதுதான் உண்மை இந்த பிராயச்சித்தம் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் ரொம்ப அழகாக நம்ம வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய சர்வ சங்கட நிவாரணியாக நம்ம வந்து இதை இந்த பிராயசித்தம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி விஎஸ்எம் ப்ரோக்ராம் அதாவது வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா பண ஈர்ப்பு விதி இந்த ப்ரோக்ராம்லாம் நிறையா பேர் கலந்துட்டுருக்காரு நீங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா பௌர்ணமி பூஜை இருபத்தி ஏழாம் தேதி திருச்செந்தூர் யாத்திரா இது போன்ற நம்மளுடைய ஸ்கெட்யூலில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா அதே மாதிரி திருமண பொருத்தம் நியூமராலஜி வாஸ்து இது போன்ற விஷயங்களுக்கு நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக உதவி செஞ்சுட்டுருக்கு உங்களுடைய தேதி குறிக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு சரி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் சார் நான் என்ன பண்ணுறது செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நயனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல்முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகராக உங்கள் ஜோதிஷாச்சாரி ஜோதி சாம்ராஜ் மகேஷ்யா நன்றி நமஸ்காரங்கள்